एक्सरसाइज 3.4 ला फोर्थ प्रॉब्लम एक्सपैंड 3a फर्स्ट सब्स्टिट्यूशन 3a माइनस 4b होल क्यूब அதாவது x minus y whole cube formula explain என்ன formula x cube minus 3x square y plus 3xy square minus y cube இப்ப 3a minus 4b whole cube equal to என்ன பண்ணலாம் நாம x cube 3a whole cube minus 3x square y 3a square into y வந்து 4b plus 3 x க்கு வந்து பாத்தீங்கன்னா நாம என்ன பண்ணலாம் நாம 3a substitute பண்ணலாம் y க்கு வந்து 4b whole square minus 4b whole cube சரி இந்த formula ல அப்படியே substitute பண்ணுங்க x க்கு பதிலா 3a y க்கு பதிலா 4b substitute பண்ணுங்க அதே மாதிரி இங்க கியூப் பண்ணும்போது இந்த 3a கியூப்னு இருக்கா அப்படினா இந்த 3 இந்த டம்மும் கியூப் பண்ணா a என்ற டம்மும் கியூப் பண்ணோம் 3a கியூப் பண்ணினா 27 27a கியூப் மைனஸ் அதே மாதிரி பாருங்க இந்த 3a வை ஸ்கொயர் பண்ணும்போது 9a ஸ்கொயர் வரும் ஏற்கனவே இங்க ஒரு 3 இருக்கு 9 3 27 27 into 4 வந்து 108 a ஸ்கொயர் b அடுத்து வந்து பாத்தீனா இந்த 4b ஏ ஸ்கொயர் பண்ணும்போது 16 வரும் இந்த 16 into 3 வந்து பாத்தீனா 48 48 into 3 வந்து பாத்தீனா 144 ab ஸ்கொயர் அதே மாதிரி இங்க 4 கியூப் பண்ணும்போது 4 4 16 16 4 64 minus 64 b cube is answer அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்க செகண்ட் சப்ஸ்டிட்யூஷன் x plus சோ அடுத்து செகண்ட் சப்ஸ்டிட்யூஷன் பாருங்க x plus 1 by y whole cube அப்படி இருக்கு அத a plus b whole cube ஃபார்முலா அதாவது x plus y whole cube ஒண்ணுல எல்லாம் பிளஸ்ல வரும் வேற ஒண்ணுல x cube plus 3x square y plus 3xy square plus y cube பாருங்க x x cube plus 3x square y நல்லா புரிஞ்சுங்க 3 x squareனா இங்க x ஏ தான் இருக்குது அப்ப x square into y க்கு பதிலா 1 by y இருந்தால அப்ப 1 by y square எழுதணும் அப்ப 3x square by y square வரும் அடுத்து 3x y square க்கு வந்து 1 by y square போடணும் அப்ப 3x by y square வரும் சரிங்களா பிளஸ் 1 by y cube பண்ணும்போது 1 by y cube அவ்வளவுதான் ஓகேங்களா அடுத்து அடுத்து 5th ப்ராப்ளம் பாருங்க எவால்வேட் த ஃபாலோயிங் பை யூசிங் ஐடென்டிட்டிஸ் நல்லா புரிஞ்சு ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி எவால்வேட் பண்ண சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க 98 cube 98 cube னா என்ன அர்த்தம் 98 into 98 into 98 கரெக்ட்டுங்களா சோ 98 இந்த 3 98 மல்டிப்ளை பண்ணனும் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வரும்ன்றதை நம்ம ஐடென்டிட்டி வச்சு ஷார்ட்டா போட போறோம் எப்படின்னு பாக்க ஐடென்டிட்டி வச்சு போட போறோம் இப்போ 98 எப்படி எழுதலாம்னா 100 minus 2 whole cube 98 100 minus 2 னா 100 ல 2 சப்ரேட் பண்ணா 98 தானே அப்ப 100 minus 2 whole cube இப்போ எப்படி தெரியுமா இருக்கு a minus b whole cube ஃபார்மேட்ல இருக்கா அந்த 98ன்றத நம்ம 100 minus 2 னு எழுதிக்கோம் இப்போ a minus b whole cube ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணா a cube 100 cube இல்லீங்களா அது பாருங்க 100 cube minus 3 a square b னா 100 square b 2 plus 3 ab square 3 into 100 into 2 square அந்த b னு சொல்லலாம் x னு சொல்லலாம் xy அதாவது a minus b whole square னு சொல்லலாம் இல்ல x minus y னு சொல்லலாம் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து கடைசி என்ன பண்ணது b cube அப்படினும் போது minus b cube னு 2 cube இப்போ சிம்பிளை பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் பாருங்க 100 cube பண்றதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல 6 0 சேர்க்கணும் இங்க வந்து 2 0 இருக்கா 2 0 அது ஒரு 3 2 3 சார் 6 0 ஓகேங்களா அதாவது 100 இன்ட்டு 100 இன்ட்டு 100 அப்போ ஒரு 100 ல 2 0 அப்போ 6 0 வரும் சரிங்களா ரைட் அடுத்து மைனஸ் 3 இன்ட்டு 100 ஸ்கொயர்னா ஒரு 10,000 இன்ட்டு 2 அது மல்டிப்ளை அது வந்து என்ன ஆகிடும் 60,000 ஆயிடுது அடுத்து 2 3 இன்ட்டு 100 300 இன்ட்டு ஒரு 4 வந்து பார்த்தீங்கன்னா 1200 அப்புறம் வந்து என்ன பண்ணா 2 கியூப் பண்ணால் மைனஸ் 8 இப்போ பாருங்க இந்த பிளஸ் நம்பர்லாம் ஆட் பண்ணிக்கோ இந்த டேர்ம் ஆட் பண்ண 10 lakh ஒரு 1200 ஆட் பண்ணிட்டு அதுல இருந்து நம்மள இந்த 60,008 வந்து நம்ம நார்மலா செப்பரேட் பண்ற மாதிரி செப்பரேட் போட்டுருக்காங்க 10 lakh 1200 அதுல இருந்து 60,008 லெஸ் பண்ணினா 9,41,192 இஸ் ஆன்சர் ஓகேங்களா அடுத்து செகண்ட் சப்ஸ்டிஷன் பாருங்களேன் 101 ஹோல் கியூப் 101 ஹோல் கியூப் எப்படி எழுதலன்னா 101 ஹோல் கியூப் அப்ப 1000 plus 1 பிரிச்சுக்கலாம் அப்ப இது எப்படின்னா ஏ பிளஸ் பி ஹோல் கியூப் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நல்லா புரிஞ்சுங்க நம்ம இங்க ஸ்பிளிட் பண்றது வந்து இப்போ 98 நீங்க கேட்கலாம் சார் அது என்ன 98 வந்து ஏன் 99 மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் எழுதக்கூடாதா இப்படி எழுதக்கூடாதா இப்படி இதான் 98 அப்படி பண்ணக்கூடாது நம்ம ஸ்பிளிட் பண்ற நம்பர்ல 100 1000 10 10,000 அந்த மாதிரி வரா மாதிரி தான் ஸ்பிளிட் பண்ணும் ஓகேங்களா அப்பதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை கியூப் பண்றதுலாம் ஈஸி இப்போ 1000 கியூப் பண்றோம்னா ஈஸி ஜீரோவை மட்டும் ஆட் பண்ணா போதும் அதனாலதான் அந்த மாதிரி பண்றோம் ஃபர்ஸ்ட் ஏ கியூப் 1000 cube plus 3a square b 3 into 1000 square into b வந்து 1 plus 3a a வந்து 1000 into b square 1 square plus b cube இப்போ பாருங்க 1000 cube பண்றது ஒண்ணு இல்ல அதாவது 1000 into 1000 ரெண்டு 1000 மல்டிப்ளை பண்ணாலே 60 வந்துரும் இன்னொரு 1000 பண்ணும்போது 90 வரும் அப்ப 90 வர மாதிரி போட்டுறோம் பாருங்க plus 1000 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 10 lakh வரும் 10 lakh into 3 வந்து 3 lakh 30 lakhs அப்புறம் இது ஒரு 3000 plus 1 அவ்வளோதான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான் வேற எதுவுமே இல்லை ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் ஓகேங்களா அடுத்தது சிக்ஸ்த் ப்ராப்ளம் பாருங்க
x plus y plus z equal to 9 and xy plus yz plus zx equal to 26 then the find the value of x square plus y plus z square ஒண்ணு இல்ல x plus y plus z equal to 9 ன்னு கொடுத்திருக்காங்க சரிங்களா இப்போ ஃபார்முலா என்னன்னா நமக்கு x square plus y square plus z square equal to x plus y plus z whole square minus 2 into xy plus yz plus z இது ஃபார்முலா போன கிளாஸே பார்த்தோம் நம்ம இதுல x plus y plus z ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க 9 அப்ப 9 square minus 2 into இதோட வேல்யூ 26 2 into 26 2 into 26 52 81 ல 52 less பண்ணா 29 is answer ஓகேங்களா அடுத்து 7th பாருங்க find 27a cube plus 64b cube if அதாவது 27a cube plus 64b cube கேக்குறாங்க if 3a plus 4b equal to 10 ab equal to 2 இந்த ரெண்டு கண்டிஷன் வச்சு போட போறோம் ஃபர்ஸ்ட் பாருங்க 3a plus 4b whole cube அப்படின்னு எடுத்துக்கிறோம் equal to 3a plus 4b whole cube equal to a plus b whole cube formula என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா இருந்து இந்த ஃபார்முலா எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்க ஏ பிளஸ் பி ஹோல் கியூப் ஃபார்முலால இருந்து அதை விட இந்த ஃபார்முலா டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் கியூப் மைனஸ் 3xy இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் இதுதான் பெஸ்ட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ இங்கே என்ன பண்ணலாம்னா இங்கே எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப்னா எக்ஸ்ன்றது என்னதுங்க 3 அப்போ என்ன பண்ணலாம்னா 3a கியூப் பிளஸ் 4b கியூப் ஈக்குவல் டு அப்படியே இது எழுதிக்கலாம் எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் பிளஸ் ஒய்னா இந்த இடத்துல 3a plus 4b 3a plus 4b whole cube minus 3 into ab இல்லைங்களா ஸோ அதை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா சரி சரி பாருங்க இப்போ எப்படி போட்டிருக்காங்க பாரு a plus b whole cube ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க ஏ கியூப் பிளஸ் 3a square b plus 3ab square plus b cube இப்போ இதை கியூப் பண்ணி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த 3a கியூப் பண்ண என்ன வரும் 3a கியூப் பண்ணிங்கன்னா 27a கியூப் வரும் அதேமாதிரி இந்த 4b-ஐ வந்து கியூப் பண்ணி என்ன வரும் 64b கியூப் வரும் அது ரெண்டுத்த மட்டும் அப்படியே வச்சுக்கி இது ரெண்டு டேர்மும் அப்படியே வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற டேர்மும் அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுறாங்க அப்போ என்ன வரும் 3a plus 4b whole cube மைனஸ் இந்த டேர்ம் அப்படியே வந்தால் மைனஸ் ஆகிடும் இந்த டேர்ம் வந்தாலும் மைனஸ் ஆகிடும் ஓகேங்களா அப்போ மைனஸ் 3 இன்ட்டு 3a இன்ட்டு 4b அதாவது இந்த ஃபார்மேட்டில் எழுதியிருக்காங்க வேற ஒன்றில் ஓகேங்களா இந்த ஃபார்மேட்டில் எழுதியிருக்காங்க அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் கியூப் எழுதிட்டு மைனஸ் 3 எக்ஸ் ஒய் ஆக்சுவலாக இந்த இடத்துல மைனஸ் வரக்கூடாது இந்த இடத்துல ஓகேங்களா 3xy இன்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு தான் வரணும் இன்ட்டு இது பாருங்கள் 3xy இன்ட்டு 3a ப்ளஸ் 4b அவ்வளோ சிம்பிளை பண்ணி பார்க்கலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு வந்து என்ன பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம் 3a ப்ளஸ் 4b வந்து பார்த்தீங்கன்னா என்னது நமக்கு 10 அப்போ இந்த இடத்துல 10-ஐ சப்ஸ்டிட் பண்ணால் 10 கியூப் வந்துருமா அதே மாதிரி இங்கே பாருங்கள் மைனஸ் 3 இந்த ஏபி இருக்குல்ல அது ஏபி கிட்டு பார் 3 3 சார் 9 ஃபோர் சார் 36 இன்ட்டு ஏபி இருக்கு இல்லையா அந்த ஏபிக்கு தான் 2-னு போடுறோம் அப்போ 36 இன்ட்டு 2 ப்ளஸ் கடைசியாக என்ன இருக்கு 3a ப்ளஸ் 4b 3a ப்ளஸ் 4b இப்போல 10 போட்டுரும் அவ்வளோதான் 10 எல்லாம் இன்ட்டு தான் இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக மைனஸ் வரக்கூடாது இன்ட்டு வரணும் இப்போ சிம்பிளே பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக இந்த ஏபிக்கு வந்து 2-னு போடணும் இதை போட்டாங்க பாருங்க 72 இன்ட்டு 720 1720 லெஸ் பண்ணி 280 இஸ் ஆன்சர் அடுத்து 8th ப்ராப்ளம் பாருங்க ஃபைண்டு எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் இஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 5 அண்ட் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 14 இது அப்படியே டேரெக்டாக ஃபார்மில் அப்படியே போடலாம் பாருங்க எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூப் பிளஸ் 3xy இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் இதில் அப்படியே எக்ஸ் மைனஸ் ஒயோட வேல்யூ அப்படியே போடுங்க பார்க்கலாம் 5 அப்போ 5 கியூப் அப்புறம் பிளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஒயோட வேல்யூ 14 அப்போ 3 இன்ட்டு 14 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து 5 இந்த ஃபார்மில் அப்படியே எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கிறதுல எக்ஸ் ஒய் இருக்கிறதுல எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கிறதுல மூணு இடத்துல அதோட வேல்யூ போட்டிருக்காங்க பாருங்க இந்த இடத்துல 5 இந்த இடத்துல 14 5 அவ்வளோதான் இப்போ 5 கியூப் பண்ணால் 125 அதாவது 14 இன்ட்டு 5 வந்து பார்த்தீங்கன்னா 70 70 இன்ட்டு 3 வந்து 210 அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 335 இஸ் ஆன்சர் ஓகேங்களா